இன்னைக்கு முடிவு நினைச்சிச்சு அவ்வளவுதான், கடன் வந்துச்சா நம்ம வாழ்க்கையில எழும்ப முடியாது. பிசினஸ் நடிவடைஞ்சிச்சா, பிசினஸ் ஒரு 5 வருஷமா 10 வருஷமா பிசினஸ்ல ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், இனி என் பிசினஸ் செய்ய முடியாது, நஷ்டம் ஆயிடுச்சு, இனி எழுந்திருக்க முடியாது, ஏன் வேலை போயிடுச்சு, இனி எந்திரிக்கவும் முடியாது, இனி வியாதி வந்துருச்சு, இனி பழையபடி செய்ய முடியாது, இப்படியே ஐயோ என் குடும்பத்தில் பிரிவினை வந்துருச்சு, எங்கள் வீட்டில் சண்டை வந்துருச்சு, இனி சேரவும் முடியாது, சமாதானமே கிடையாது, ஐயோ வீட்டை வித்தாச்சு, இனி வாங்கவும் முடியாது, இப்படியே ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங்கை உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்க நடக்கவே வாய்ப்பு இல்லை. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முடிஞ்சிச்சு நினைக்கிறாங்க, ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இது இயேசுக்கு தெரியாதா? தேவனுக்கு இப்படி நடக்கும்னு தெரியாதா? சில காரியங்கள், சில பிரளயங்களே இதுவரையும் வந்த பிரச்சனை காட்டிலையும் ஒரு பெரிய பிரச்சனையில் சூழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி கொண்டிருக்கீங்கன்னா, பெரிய சூழ்நிலையில் உள்ளேருந்து வெளியே வர முடியாதபடி இருக்குன்னா, ஐயோ இயேசு கிறிஸ்து கூட வந்தா எனக்கு விடுதலை நினச்சி வந்தேன், ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, இப்போ பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கேன், பெரிய பெரிய சூழ்நிலை இருக்கு, இதுலேருந்து வெளியே வர முடியல, என்ன ஜெபம் பண்ணாங்க, என் வாழ்க்கையில் மாற்றமே இல்லையே. இந்த மாதம் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகம் 14:14 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமே. நன்பு பிரியமான ஜனமே, கர்த்தர் பேசுகிற காரிய விசேஷமா இருக்கும். கடந்த வாரங்கள், கடந்த மாதங்கள் கடினப்பட்டு, கடந்த 4 மாதங்கள் கடந்து 5வது மாதம் உள்ளே வந்தாச்சு. எவ்வளோ இயற்கை சூழ்நிலைகள், வறுமைகள், உலகப்போர், வியாதிகள், மழை வெள்ளம், இதெல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு புதிய மாதத்தில் கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு ஒரு 3 ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த 5வது மாதம் விசேஷ மாதம். ஏன்னா இந்த மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிற நீங்க உங்களை பார்த்து கத்த சொல்ல, நீங்க சும்மா இருக்க, உங்களுக்காய் நான் யுத்தம் பண்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சும்மா இருந்த போதும் நீங்க கர்த்தர் மீண்டும் பண்ணீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் போதுமா? இந்த வசனத்தை ஏற்கனவே நம்ம தியானித்திருப்போம். ஸோ அதற்குள்ளாக இன்னைக்கு நம்ம கடந்து போக போறோம். என்ன காரியம் கர்த்தர் நம்ம ஓடி இன்னைக்கு பேசுறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் மூலமாக 400 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைப்பட்டு அடிமையாக இருந்த வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாக அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக, அடிமையாக இருந்தவங்களை தன் சொந்த காலில் நிற்க வைக்கும்படியாக, கனம் இல்லாதவர்களை கனப்படுத்தும்படியாக, தாழ்ந்தவர்களை உயர்த்தும்படியாக என் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் மூலமாக கொண்டு போகிறார். அப்படி மோசையின் மூலமாக கொண்டு போகும் பொழுது அநேக உபத்திரம் தேவன் எகிப்தியருக்கு செய்வதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அநேக உபத்திரத்தை தேவன் கொடுக்கிறார். கடவுள்னா நன்மை செய்யணும், ஆனால் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சு இன்னொருத்தருக்கு தீங்கு செய்கிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்குகிறார். இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு வார்னிங் கொடுக்கிறார், வாய்ப்புகளை கொடுக்கிறார், அதையும் அவங்க பயன்படுத்துறதுனால வாதைகளை என் தேவன் உண்டு பண்ணுகிறார். ரெண்டாவது, மரணத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலை உண்டு பண்ணுகிறார். எகிப்தியர் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் விட்டா போதுன்னு அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்கு பொண்ணு, பொருள், தங்கம், தானியங்கள், ஆடு மாடு இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. போ, நல்லபடியாக இருன்னு கடந்து வர்றாங்க. அப்பா, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பீச் ஓரமாக காற்று வாங்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சத்தம் கேட்குது, தப்ப 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 தப்ப, அல்லேலூயா. ஒரு சத்தம் கேட்குது, அந்த சத்தத்தை கேட்டு வந்தோடனே ஒருத்தர் போய் மலை உச்சியில் போய் பார்க்குறா, என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இவர்களை அடிமையாக்கினவர்கள், ஜாம்பவான்கள், பலவான்கள், பணம் படைத்தவர்கள், ஆள் படைத்தவர்கள், இவர்கள் ரதத்தை கொண்டு பட்டயத்தினால இவர்களை கொலை செய்யும்படியாக, இவர்களை அழித்து போடும்படியாக அவர்களை துரத்தி கொண்டு வர்றார். வர்றாங்க, வர்றாங்க, வர்றாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவர்கள் பயப்படுறாங்க. பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு நினைச்சோமே, இன்னும் இது புது பிரச்சனை, இதுக்கு நான் அங்கேயே அடிமையா இருந்திருக்கலாமே, விடுதலையான மாதிரி வந்து இப்ப இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்கிறேன். ஆமே நண்பு பெரியமான ஜனமே, அநேக சூழ்நிலையில நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம், நம்ம சூழ்நிலை எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைப்போம்.
ரிலாக்ஸ் பண்ணுவோம், வேற ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். இப்போதான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது போல தெரியும், அதுவும் கடன் உடனே வாங்கி அதுக்கு வட்டிலாம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள சில இது இன்னும் வட்டி கூட முடிச்சிருக்க மாட்டீங்க. ஆ, ஒன்று ரெண்டு மாதத்தில் முடிஞ்சிடும்னு நம்பிக்கை இருக்குல்ல, அடுத்த ஒரு கடன், அடுத்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சில பேர் நினைப்பாங்க. குழந்தையே இல்லை இல்லை ஜெபம் பண்ணுவாங்க, குழந்தை கிடச்சா போதும்ப்பா என் லைஃப்பில் சந்தோஷம்னு. குழந்தை வந்து அடுத்த பிரச்சனை, குழந்தை பேசவே இல்லை, குழந்தை பேசிட்டு அடுத்த ஒரு பிரச்சனை, பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் பேசின்னு இருக்கான், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அடுத்தது நடக்கவே மாட்டுது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஜெபம் பண்ணி முடிச்சவனே அடுத்த பிரச்சனை, அவன் ஊரெல்லாம் சுற்றி நிற்கிறான் பாஸ்டர், வீட்டில் ஒரு இடத்துல அடங்க மாட்டான், அவனை பிடிக்கல, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன், அடங்கவே மாட்டான் பாஸ்டர். அல்லேலூயா. அதுக்கு ஒரு ஜெபம், பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா ஸ்கூலுக்கு சேர்க்கணும் பாஸ்டர், ஃபீஸ் கட்டணும், பிரச்சனை ஜெபம் பண்ணு. ஸ்கூல் முடிஞ்சிச்சா அடுத்தது காலேஜ், காலேஜ் முடித்தா பிரச்சனை சால்வ். காலேஜ் வரையும் கடனை உடனே வாங்கி எல்லாத்தையும் வாங்கி காலேஜுக்கு சேர்த்து விட்டு முடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் எடுத்துன்னு வந்துடும். அடுத்த பிரச்சனை திருமணம், திருப்பி போய் கடனை வாங்க. அப்பா எனக்கு கடனை வாங்கிட்டா என்ன கிடையாது, பிரச்சனை. நிறைய வீட்டில் அப்படி தான், அப்பா கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னு அடுத்த பிரச்சனை, பொண்ணும் சரி பையனும் சரி இப்போ வீட்டை விட்டு போகிறது இல்லை, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. அல்லேலூயா. உள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்க படுற கஷ்டத்தை பிள்ளைக்கு ஒரு, அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அடுத்த பிரச்சனை அந்த பிள்ளை கொஞ்சம் பேசணும், அடுத்த பிரச்சனை அந்த பிள்ளை கொஞ்சம் நடக்கணும், அடுத்த பிள்ளை அந்த பிள்ளை என்ன பண்ணணும், ஓடணும், உடையாடணும், அந்த பிள்ளை வருமானம் இருக்கணும். இப்படியே பிரச்சனை ஒன்று முடிஞ்சா ஒன்று முடிஞ்சா ஒன்று முடிஞ்சா. இந்த வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பிரச்சனைக்கும் முடிவு கிடையாது. அல்லேலூயா. தெரிஞ்சுக்கங்க, உன் வாழ்க்கையில் இதுதான் முடிஞ்சிச்சு, லைஃப் இவ்வளோ தான் இப்படின்னு டிசைட் பண்ணுறத அர்த்தமே இல்லை. எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் முடிவில்லை, என் வாழ்க்கை இவ்வளோதான், என் கணவன் இறந்துட்டான், என் வாழ்க்கை ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு, நினைக்காத. உன் வாழ்க்கையில் முடிவில்லை, தேவன் நினச்சாதான் அவர் தான் முடிவும் தோற்றமாக இருக்க. கரங்களை திரு ராமன் சொல்லுவோமே, அவரை சார்ந்து வாழ்கிற உனக்கு முடிவல்ல, ராமன் சொல்லுவோமே. ஆமி நண்பு பிரிய மனுஜனமே, இன்றைக்கி முடிவு நினைச்சிச்சு அவ்வளோதான், கடன் வந்துச்சா நம்ம வாழ்க்கையில் எழும்ப முடியாது. பிஸ்னஸ் நடிவடைஞ்சிச்சா, பிஸ்னஸ் ஒரு 5 வருஷமாக 10 வருஷமாக பிஸ்னஸில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், இனி என் பிஸ்னஸ்ஸு செய்ய முடியாது, நஷ்டம் ஆயிடுச்சு, இனி எழுந்திருக்க முடியாது, ஏன் வேலை போயிடுச்சு, இனி எழுந்திருக்க முடியாது, இனி வியாதி வந்துருச்சு, இனி பழையபடி செய்ய முடியாது, இப்படியே ஐயோ எங்கள் குடும்பத்தில் பிரிவினை வந்துருச்சு, எங்கள் வீட்டில் சண்டை வந்துருச்சு, இனி சேரவும் முடியாது, சமாதானமே கிடையாது, ஐயோ வீட்டை வித்தாச்சு, இனி வாங்கவும் முடியாது, இப்படியே ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங்கை உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்க நடக்கவே வாய்ப்பில்லை. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முடிஞ்சிச்சு நினைக்கிறாங்க, ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இது இயேசுக்கு தெரியாதா, தேவனுக்கு இப்படி நடக்கும்னு தெரியாதா? சில காரியங்கள், சில பிரளயங்களே இதுவரையும் வந்த பிரச்சனை காட்டிலையும் ஒரு பெரிய பிரச்சனையில் சூழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி கொண்டிருக்கீங்கன்னா, பெரிய சூழ்நிலையில் உள்ளேருந்து வெளியே வர முடியாதபடி இருக்குன்னா, ஐயோ இயேசு கிறிஸ்து கூட வந்தால் எனக்கு விடுதலை நினச்சி வந்தேன், ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, இப்போ பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கேன், பெரிய பெரிய சூழ்நிலை இருக்குது, இதுலேருந்து வெளியே வர முடியல, என்ன ஜெபம் பண்ணாலும் என் வாழ்க்கையில் மாற்றமே இல்லையே. அல்லேலூயா. சில சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் காணப்படும். சில ஜனங்கள் போய் மோச இடத்துல திட்டுறாங்க, நாங்கள் அங்கே அடிமையாக இருந்து ஏதோ கஞ்சோ கூழுக்கு சாப்பிட்ருப்போம், இங்கே வந்தோம் நாங்கள் ரட்சிப்புக்கு வந்தோம், சபைக்கு வந்தோம், ஜெபிக்கிறோம், ஆனால் இப்போ அவங்க சாவடிக்க வராங்க, அவங்க சூனியம் பண்ணுறாங்க, என் குடும்பத்தை எடுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, நான் என்ன பண்ணுறது? அல்லேலூயா. எங்களை சாவடிக்க தான் எங்களை கூட்டு வந்தீங்களா? மோசே ரொம்ப துக்கப்படுறார், தேவனத்தில் ஜெபம் பண்ணுறாரு, தேவன் சொல்கிறாரு உங்கள் ஜனங்கிட்ட என்ன இருக்குது, எங்கள் ஜனங்கிட்ட என்ன கிடையாது, சண்டை போடுற பட்டயம் கிடையாது, சாப்பிட தான் ஏதோ எடுத்துகிட்டு வந்தாங்க, பொண்ணும் பொருளும் தான் இருக்குது தவிர அதை நாங்கள் வச்சு என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு விரோதமாக நாங்கள் செலவு வச்சு செய்வோம் தவிர பட்டயம் எங்ககிட்ட கிடையாது, கேடையும் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது, சே உங்ககிட்ட ஒன்றும் இல்லைல்ல, இனி நான் உங்களை அழைத்து வந்தேன், நான் யுத்தம் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, சும்மா இருங்க. ஒரு அலையிலேயே சொல்லுவேமே, அலையிலூயா. ஆமி நண்பு பிரியமான ஜனமே, அநேக நேரங்களில் நம்ம பயந்து கொண்டு எந்த சூழ்நிலையும் நம்ம செய்யாதபடி, எந்த சூழ்நிலையும் இருக்காதபடி பயமானது நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு போகாது. பயந்து கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, இவர்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அநேக சூழ்நிலையில் நம்ம பார்த்து நினைப்போம், இதுதான் நடக்கும், இதுதான் பண்ண முடியும்னு. தேவன் நினச்சாதான் உன் வாழ்க்கையில் முடிவும் இருக்கும், தோற்றமும் இருக்கும். ராமன் சொல்லுவோமே, அலையிலுயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில் தோற்றத்தையும் முடிவும் கொடுக்குற இயேசு கிறிஸ்து. அலையிலுயா.
டாக்டர் சொல்லலாம், இன்னும் ரெண்டு நாள் நீ சாவலான்னு. ஆனா டாக்டரை பார்த்து நீ சொல்லணும், ஏம்பா நீ சொல்ல தேவையில்லை, எங்க அப்பா சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. எத்தனையோ பேர் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணும் எழுதி தான் வாங்குவாங்க. ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒவ்வொரு ஆணுக்கிட்ட சைன் வாங்கிட்டு அவன் மனைவி செத்து போக வாய்ப்பு உண்டு, சைனை போடுன்னு கண்ணீரோடு தான் கொடுப்பான். இன்னைக்கு பிறந்து குழந்தைய பெற்றது இல்லாமல் நம்ம தலையில் போட்டு என்ன பண்ணுவாங்க? பட் கர்த்தர் வச்சிருப்பார், இங்கேருந்தான் உனக்கு உபத்திரம் வரேன்னு. அதை விட்டுருவாங்களே சீக்கிரத்தில், விட மாட்டார். ஆமே நண்பு பிரியமான ஜனமே, எதுவும் முடிவில்லை. ஒரு பிரச்சனை வருது, பெரிய உபத்திரம் வருது, தேவனை சார்ந்து இருக்கிறேன், தேவன் தான் என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியர் மத்தியில் தேவன் செஞ்சது என்னத்தை பார்த்தாங்க? இஸ்ரேல் மத்தியில் தேவன் சில வல்லமையை வெளிப்படுத்தினார். அது என்னத்தை பார்த்தாங்க? அழிவை மட்டுமே தான் பார்த்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஆக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் செய்வதை கண்ணில் பார்க்கல. ஆனா தேவன் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டு பண்றாரா? என்ன அர்த்தம்னா, நீ பெரிய ஒரு அதிசயத்தை உன் கண்கள்ல காணும்படியாக கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தரோட அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தாருங்க. இது வரையும் உபத்திரத்தை கொடுத்த தேவன இடத்துல நன்மையை பார்த்ததில்லை, அதனால விசுவாசம் குறைந்து போகுது. தேவன் பார்க்கிறாரு, இனி உங்களை நான் தான் வழி நடத்த போறேன். அல்லேலூயா! உங்க பலன் அல்ல, உங்க திறமை இல்ல, உங்களை வழி நடத்துவது நான் தான். அவர் செய்கிறார், கடலை ரெண்டாய் பிளக்கிறார். இதுவரையும் காணாத ஒரு அதிசயத்தை பார்க்கிறார். மனுஷனால் என்ன பண்ண முடியும்? தண்ணிக்கு அணப்போடலாம், குளம் கொட்டை ஏரி அருவிக்கு அணப்போடுவாங்க. ஆனால் கடலை பிரித்தவங்க இந்த உலகத்தில் ஒருத்தனும் இல்லை. ராமன் சொல்லுவோமே, என் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த உபத்திரத்தை எதற்காக கொடுத்து, ஒரு பயத்தை எதுக்கு உண்டு பண்ணினார்னா, ஒரு நெருக்கத்தை எதற்கு உண்டு பண்ணார்னா, இப்படிப்பட்ட அதிசயத்தையும் தேவனால் செய்ய முடியும் என்று காட்டுவதற்கு அந்த ஒரு உபத்திரத்தை கத்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா! இன்னைக்கு நம்ம ஞானம் இல்லாமல் பயந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு வந்திருக்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பயந்துருப்பீங்க. இவர்களை குறித்து, அவர்களை அதிகாரத்தை குறித்து, மாந்திரிகத்தை குறித்து, பிசாசை குறித்து, சூழ்நிலை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், வருமானத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ராமன் சொல்லுவோமே, எதை பார்த்து பயப்படுற? இன்னொரு மனிதனை பார்த்து பயப்படுறோம், பிசாசு தந்திரங்களை பார்த்து பயப்படணும். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ யாரையும் பார்த்து பயப்படாத, என்னை மட்டும் பார்த்து பயப்படும். சத்தமா சொல்லுவேன், எடுத்து படிங்க. சங்கீதம் 111:10 தேவன் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம்னா என்ன? நம்ம உலகத்தில் இருக்க ஞானம் வேற, தேவன் சொல்ற ஞானம் வேற. தேவன் சொல்ற ஞானம், உலகத்தில் என்ன ஞானம்? ஒருத்தரோட படிப்பு, ஒருத்தரோட திறமை, வேற என்ன சொல்லுவோம், நாலேஜ், பேசுறது, குடும்பம் நடத்துறது, இதெல்லாம் ஞானேஜ் இருக்கு, நாலேஜ் இருக்கான்னு. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு பயப்படு. இந்த உலகத்துல இருக்க யார் யார் ஞானவான்னு சொல்றாங்களோ அவர்கள் எல்லாம் உன்னை போல பைத்தியம் போல, உன்னை போல அல்லேலூயா, உன்னை போல அஞ்ஞானியா இருக்கிற உன்னை வைத்துதான் என்ன சொல்லுவாரு, ஞானிகளை வெக்கப்படுத்துவாராம். விசுவாசிக்கலாமே சொல்லுங்களேன், நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, பைத்தியமா இருக்கிற என்னதான் ஞானிகளை வெக்கப்படுத்துவார். இப்ப கர்த்தருக்கு பயப்படுதலாம் என்ன? நம்ம பயப்படுறோமா? நம்ம பயப்படுறோம். ஸோ ஃபோட்டோவை பார்த்து பிரைஸ்லாம், பைபிளில் கால் பட்டுச்சுன்னா வேற என்ன கத்தருக்கு பயப்படுறோம்? கத்தரை பயப்படுறது இப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம், கத்தருக்கு பயப்படுறது இல்லை. எது இதெல்லாம் இன்றைக்கி பயப்படணும், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எடுத்து படிப்போம், நீதிமொழிகள் 25:11. பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. ஏற்ற சமயத்தில் ஒரு காரியத்தை செய்ய, நம்ம என்ன பண்ணும், ஏற்ற சமயத்தில் என்ன செய்யணும், ஒரு பொருளை வாங்கி வச்சுணும். லாக்டவுன் வருது, உடனே என்ன பண்ணுறாங்க, போய் இருக்கிற பொருள்லாம் செஞ்சு, இதெல்லாம் வந்து ஏற்ற ஞானம் நீங்கள் அனுப்பிங்க. ஆனால் தேவன் சொல்லுகிற, ஒருத்தரை கரெக்டாக கடிந்து கொள்வது அது ஞானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம யாரை கடிந்து கொள்ளுகிறோம்?
ஏற்ற நேரத்தில் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை, எத்தனை பேர் ஓய்வு நாளை வீணாய் வீட்டில் கழிச்சிருப்பீங்க. ஒருத்தர் நம்ம யாராவது நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த டைமை மிஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆப்சன்னா உடனே ஓடுவோம். பயம் மிஸ் பண்ணிச்சு, கர்த்தருக்கு பயப்படுதில்ல. கர்த்தரை பார்த்தா என்ன பண்ணுவோம், அவர் நல்லவருங்க, மன்னிப்பருங்க, அடுத்த நாள் எதாவது செய்வார். கர்த்தர் சொல்கிறார், ஒரு நாள் அந்த ஓய்வு நாளை நம்மளால் என்ன பண்ண முடியல, பரிசுத்தம் அனுசரிக்க முடியல. எத்தனை பேர் தேவனுக்காய் உன் குடும்பத்தை கடிந்து கொள்ளிருக்கிறாய். உன் கணவன் வராம நீ சபைக்கு வர, உன் பிள்ளைகளை இட்டுட்டு வராம சபைக்கு வர, உன் பெற்றோர்களை இட்டுட்டு வராம சபைக்கு வர. என்ன ரீசன் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பிள்ளை இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தான், பாஸ்டர் ரொம்ப டயர்டா இருக்கான், பாஸ்டர் அவனுக்கு டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நீங்க சபைக்குள்ள வந்திருப்பேன். இன்னொன்னு சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் குழந்தை வந்தான் வச்சுங்களேன், அவ்வளவுதான் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். அவங்களுக்கு அவங்க குழந்தை மேலே பெருமையாக இருக்கும். சபைக்கு கொண்டு வர்றது வந்து இங்கே மற்ற நடக்கிற நடத்தையை பார்த்து இவங்களுக்கு இன்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வர மாட்டாங்க. அடுத்தது சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் போட்டோம், 6 மாதம் கழிச்சு பாஸ்டர் அவனை பிடிக்க முடியல, பாஸ்டர் 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தா சொல்லுவாங்க, அவன் வீட்லேயே இருக்கிறதில்ல பாஸ்டர். ஏமா அவன் கடவுளை இட்டுட்டு வரல, பாஸ்டர் நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு படுக்கிறேன். நம்ம முழு இரக்கமாக அப்படியே அன்புள்ளவர்களாக மாறிடுவோம், கடிந்து கொள்ள மாட்டோம். ஏற்ற நேரத்தில் நீ அறிவுரை சொல்லலைன்னா அது தப்பாக போயிடும். ஒரு பிரச்சனைக்கு போகிற வியாதின்னு போகிற கரெக்டாக இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும், ஒரு நாள் மிஸ் ஆனால் என்னாயிடும், வேற ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும். கடிந்து கொள்வது ரொம்ப முக்கியம், ஞானம் ரொம்ப முக்கியம், புத்தி சொல்வது ரொம்ப முக்கியம். உன் பிள்ளைகளை நிறைய பேர் பிள்ளைகளை சபைக்கு கூட்டுட்டு வர்றதில்லை, அதுக்கு 1000 காரணம் சொல்லுவீங்க, இது சரியில்லை அது சரியில்லை, எனக்கு பஸ் இல்லை வண்டி இல்லை கொண்டு வர முடியல. ஆனால் நீங்கள் மட்டுமே ஆசீர்வாதமாக இருக்கணும்னு பார்க்குறீங்க, அதுதான் தப்பான முடிவு எடுக்கிறோம். நம்ம ஒரு மனிதனோட ஆசீர்வாதம் தனக்குள்ளே இல்லை, தன்னை சூழ்ந்திருக்கிறவங்கள்ட்ட தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ராமேன் சொல்லுவோமே, நீ நல்லா மேக்கப் பண்ணுறதுனால, நல்ல ட்ரெஸ் போடுறதுனால, நல்லா சாப்பிட்றதுனால உனக்கு ஆசீர்வாதம், அது உனக்கு நிம்மதியை கொடுக்குமா, நிம்மதியை கொடுக்காது. நீ போடுற ட்ரெஸ் என்ன அர்த்தம், மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், மற்றவங்களை புகழணும். நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு பர்த்டேக்கு நீ மட்டுமே கேட்க, புது ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நீ மட்டுமே கேட்க விட்டா பர்த்டே வாங்க இல்லை, அன்பில்லாத குடும்பத்தில் ஒரு 5 பேருக்கு கேட்க விட்டுவாங்க. அன்பு அதிகமாக இருக்க குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊரே வந்துடும், ஐயோ யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியாது அவங்களுக்கு, பிரச்சனையே தான் அந்த கேக் வெட்டுறது ஒரு பிரச்சனையாக முடிக்கும், எங்களை சொல்லு எங்களை சொல்லு, அது ஒரு அன்பு. நீ கூப்பிட்டாலும் வராதவங்க, அங்கே உன் வாழ்க்கை என்ன இருக்கு, அவங்களுக்கு உனக்கு இருக்க இடையில இருக்கிற ஐக்கியம் என்ன, யோசிச்சு பாருங்க. சில பேர் இந்த சபைக்கு இந்த 8 நேரத்தில் நீ வந்துதான், எத்தனை பேர் உன் பிள்ளையை கட்டாயப்படுத்தி உள்ள கொண்டு வந்திருக்க, அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். விசுவாசிக்கலாமே சொல்லுமே, நம்மளுக்கு பிறக்கப்பட்டது ஒரு குழந்தை தான். நிறைய நேரம் கணவர்களுக்கு நம்ம லிபரேட் கொடுப்போம். என்ன குறிச்சு ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தேவனிடத்தில் பெரிய ஐக்கியம்லாம் எனக்கு கிடையாது, பெரிய ஐக்கியம் இல்லாமல் இங்கே இருக்கிறவரை நல்லா இருந்தேன். எங்கே சைதாபேட் போனோம்னோ கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் திமுறு வந்துச்சு. நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம், சாட்டர்டே நாட்டிலும் வேலை இருக்காது. ஆனால் எனக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கே சர்ச்சுக்கு போகலாங்க வாங்க, அம்மா உனக்கு ஒரு வேலையே இல்லையா சர்ச்சுக்குண்ணே, வரலாம் போகலாம் சாயந்தரம் போகலான்னு, இல்லைங்க சாயந்தரம்லாம் இல்லை காலில் தான், இவங்களை ஏமாத்துறதுக்கு நான் சாயந்தரம் சொல்லுவேன், காலில் தான் போகணுன்ட்டு 5 மணி சர்வீஸ்லேருந்து எழுப்புவாங்க, எழுப்பி ஃபஸ்ட்டு சர்வீஸில் எழுப்பி 5வது சர்வீஸில் போய் உக்காந்துட்டு வருவேன். முதல் சொல்லுவேன், என் நெட்பை விடுங்க போதுங்க, இப்போ என் நெட்பை விடுங்கண்ணே, நான் உனக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணித்தரேன், பைக் அரேஞ்ச் பண்ணித்தரேன், கால் டாக்ஸி நீங்கள் தான் வாங்க, என்னை வந்து யாரோ ஒருத்தர் இட்னு போகணுமா, நீங்கள் இட்டுவா, ஏதோ ஒன்று சொல்லி என்ன இட்னு வருவாங்க. உள்ளே வந்த பிறகு வெளியெல்லாம் உட்காராதீங்க, உள்ளே உட்காருங்க, தூங்க தானே போகிறீங்க, அழகாக ஃபேன் காற்றுல உங்களுக்கு உட்கார வைக்கிறேன், நீங்கள் நல்லா தூங்குங்க, நானும் போய் நல்லா தூங்கிட்டு தான் வருவேன். அதை பழக்கம் கர்த்தருடைய வார்த்தை எப்படியோ நீ தூங்கினாலும் வச்சுக்கோ, சபையில் வந்து அந்த வார்த்தை உன் இருதயத்தை தொட்டு கொண்டு இருக்க. விசுவாசிக்கலாமே சொல்லுமே, சபை உள்ள காலை வச்சு ஆசீர்வாதம் இல்லை, வார்த்தை கேட்கறதா ஆசீர்வாதம். விசுவாசிக்கலாமே சொல்லுமே, அது நாளடைவில் 10 வருஷம் கழித்து நான் இன்றைக்கி ஊழியக்காரனாக மாறியிருக்கேன். ராமேன் சொல்லுவேன், முதல் வருஷம் போட்டப்பட விதை இன்றைக்கி நான் ஊழிய. அவங்க இதே விபிஎஸ்க்கு ஒரு முறை ஏஜி சர்ச்சில் விபிஎஸ் அவங்க டீச்சராக இருக்காங்க, விபிஎஸ் நடத்துகிறாங்க என்எல்ஏஜியில் சேதாபட்டில். நான் அந்த டைம் மத்தியான டைம் வீட்டுக்கு போகிறேன், வீட்டில் இல்லை, எங்கள் அம்மாவை கேட்குறேன், எங்கம்மா அவங்க, அவன் எங்கே போனான் எனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. சண்டை மூட்டி விடணும்ல,
அவங்கள அந்த செய்ய வேலையை செஞ்சுட்டாங்க. எனக்கா செம்ம டென்ஷனாக இருக்குது, எங்கே ஒன்றும் காண ஒன்றும் காண, உனக்கு என்னடா நான் தான் கடைசி வரையும், உனக்கு வேணும் என்ன சொல்லு, இந்தான ஊட்டியை கூட விட்டாங்க. எனக்கு கோவம், இவங்களே பாவம், காலிலேருந்து நான் தான் வேலை செய்கிறேன், எங்கே போனானே தெரிலடா, சர்ச்சுக்கு சர்ச்சின்னு அங்கேயே போய் உக்காந்துக்கிறாடா. எனக்கா புரு 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 புருன்னு இருது. குழந்தைய எட்டுட்டு அங்கேயே எட்டுட்டு என்ன போய் வந்தோடனே என்னம்மா பண்ணுற, எங்கே போயிட்டு வர, எங்கே சுற்றிட்டு வர, எங்கள் சர்ச்சுக்கு தான், நீ சர்ச்சுக்கு தான் போனியா, அந்த வார்த்தை கேட்டு நான் அழுவ ஆரம்பித்தேன். இன்னொரு வாட்டி சர்ச்சுக்கெலாம் போகக்கூடாது, இந்த சர்ச்சு போனால் சண்டே ஒரு நாள் ஒன் ஹவர், அதுக்கு மேலே சர்ச்சு பக்கமே போகக்கூடாது சொன்ன வாயுது. அவங்க என்ன பண்ணாங்க, எங்கே ஏழு நாள் கிளாஸு மூணு நாள் முடிச்சுட்டு ஒரு நாலு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன், கெஞ்சினதுக்காக நாலு நாள் விட்டேன், அதுக்கு அடுத்த வருஷம் அவங்கள அனுப்பவே இல்லை. அப்படி இருந்து இன்றைக்கி நான் ஊழியம் செய்கிறேன். காரணம் என்னென்னா, என்னை கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி தூங்குற அங்கே தூங்குங்க, காலைல சண்டேலாம் உங்களுக்கு வந்து நான் செஞ்சுத்தரேன், வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு விதவிதமாக செஞ்சுத்தரேன், சர்ச்சுக்கு வரலன்னா நான் பண்ண மாட்டேன். கர்த்தருக்கு ஒரு நாள் கர்த்தருக்கு இந்த கர்த்தர் சொன்னாமே எனக்கு என்ன இருக்கும், கட்டு கடுப்பாக இருக்கும் காதில் கேட்டார், என்னடா ஆனாவுனா காணாவுனா கர்த்தர், கர்த்தர் இப்படி தான் சொன்னார், கணவனை விட்டுட்டு போய் என்ன பண்ணேன், சர்ச்சையில் போய் உட்காருக்க சொன்னார். ஆமாங்க, சர்ச்சில் வேத என்ன நான் ஞாயிற்றுக்கிழமை அப்படிதாங்க, இப்படி தான் ஆரம்பித்த வாழ்க்கை. இன்றைக்கி என் பிள்ளைய காலையில் அஞ்சு மணிக்கு நீ தூங்கினாலும் நான் இந்த சர்ச்சைக்கு பெரிய நான் சை தண்டையார்பட்டுக்கு வரேன், சைதாப்பட்டு சும்மா நான் வந்து என்ன டாடி பண்ண போகிறேன், சும்மா வராரு அங்கே வந்து உட்காந்துனாரு, காலையிலே எழுந்துச்சிட்டு அங்கே வந்து உட்காந்து தூக்கிட்டு தான் இருப்பான், ரெண்டு பசங்களும் கிளப்பி விட்டுட்டு போயிட்டு தூக்கிட்டு வரும். ஏன், ஏற்ற நேரத்தில் உன் பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி நீ சொல்லி கொடுக்கலன்னா, உன் கணவனுக்கு நீ சொல்லி கொடுக்கலன்னா, அது ஒரு பெரிய ஒரு உபத்திரத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. நம்ம சபையில் விபிஎஸ் நடக்கலை, வேறு எந்த சபையில் அது விபிஎஸ் நடக்குதுன்னா, உன் பிள்ளைகளை அனுப்பிச்சி விடுங்க, ஏதாவது கற்றுக்கும் அந்த பிள்ளை. அல்லேலூயா. ஏதாவது கற்றுக்கிட்டு வரும், இன்னைக்கு தெரியாது அந்த பிள்ளை கத்தரை ஏற்றுக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஏற்ற ஏதாவது ஒரு உபத்திரம் வரும்போது, என்றைக்கோ ஒரு சூழ்நிலையில் ஏசுன்னு சொல்லும்பொழுது, ஏசுனா எனக்கு தெரியும்னு அந்த பிள்ளை சொல்லும். அல்லேலூயா. ராமன் சொல்லுவோமே, இயேசு பற்றி தெரிஞ்சிக்கலன்னா நீ படத்துலேயோ ஃபோட்டோலேயோ பேர்லேயோ போட்டு இயேசு தெரியல, அனுபவிக்கணும் பிள்ளைங்க. நான் கஷ்டத்தில் இருந்தேன், ஏசப்பா எனக்கு செஞ்சாருன்னு நீங்கள் மற்றவங்களுக்கு சாட்சி கொடுக்கும்போது உன் பிள்ளை கேட்டுட்டே இருக்கும், பார்த்துட்டே இருக்கும். அது அந்த பிள்ளை உலகத்தில் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது இயேசுவை தான் தேடணும். அதை யார் கற்றுக் கொடுப்பா, தாயாருக்கு. நீங்கள் இன்னைக்கு பயம் இல்லை, ஏற்ற நேரத்தில் செய்யணும். நம்ம ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும், பயப்படணும். நீ கர்த்தருக்கு மட்டும் பயப்படு. கிராஸை பார்த்தல, அவர் வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள் உலகத்தில் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. நீ உலகத்தில் இருக்கவங்களை பயந்துட்டு கத்தரை அசட்டை பண்ணினா, கத்தர் அப்புறம் பார்த்துக்கலாம், எதுவும் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் தசம பாகம் அவருக்கு பயந்து கொடுக்குறீங்க. நம்ம சபைகளை உண்மையை கணக்கெடுத்தா ரெண்டு மாதம் வரும், மூணாம் மாதம் வராது. ஏன் வருதில்லை, இப்போ கவர்மெண்ட்டில் இப்போ அடுத்தது மோடி ஆட்சி வந்துருச்சுன்னா, கிறிஸ்தவர்கள் யார் யார் இல்லையோ அவங்களெல்லாம் உங்களே சிறைப்பிடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்கு கணக்கு கொடுக்கணும், இவங்கெல்லாம் எங்கள் அங்கத்தின்னு இருக்கோம். இங்கே ஒரு தசமம் பார்க்கணும் ஒன்றும் இல்லை, கத்தர் சொல்கிறாரு. நாங்கள் காணிக்க குறிச்சி தோறையும் நான் கேட்டதில்லை, ஆனால் இது சொல்லலைன்னா அது எனக்கு தப்பு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தசமம் பாகம் என்பது. ஐயோ பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன், ஆயிரரூபா தேவனுக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், மாத கடைசியில் வந்த உடனே அவருக்கு உண்டானது அவருக்கு போகணும். நான் சர்ச்சைக்கு போக முடியலன்னா உனக்கு அக்கௌண்ட் இருக்குது, ஜிபே இருக்குது, முன்னெல்லாம் அந்த வழி இல்லை, இப்போ இருக்குது. ஆனால் இருந்தாலும் என் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வரணும்னு நினைப்பேன், அதுக்குள்ளே ஒரு செலவு வந்துடும், ஒரு பிரச்சனை வரும், உடனே அதை எடுத்து செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும். ஆமாம் நண்பு பெரிய மனஜரமே, தசம பாகம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஆசீர்வாதத்தில் தான் இருக்கும், நீ கொடுக்காமல் இருந்தாலும் ஆசீர்வாதமாக அதை ஏதோ ஒன்று போகிற மாதிரி தெரியும், ஆனால் கத்தர் வைத்திருக்க உண்ட ஆசீர்வாதம் விசேஷம். அல்லேலூயா. நீ சிறுக வச்சுனா சிறுக இருப்பேன், பெருக வச்சுனா பெருக இருப்பேன். தசம பாகம்னு கத்தோடையது, கர்த்தருடைய பங்கை நீ எவ்வளோ எவ்வளோ வச்சிருக்கியோ, உன் ஆசீர்வாதங்கள் போய்கொண்டே இருக்கும். நம்ம பயப்படுறதில்ல, நமக்கு தெரியாது. தேவன்லாம் உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்காதனால அவரை நம்ம கண்டுக்கிறதில்ல, உலகத்தில் இருக்கவங்களை பார்த்து பயப்படுறோம். தேவன் நன்மையும் தீமையும் சரி பொறுத்து தான் செய்வார். ஓய்வுனால சரி, எனக்கு சரிக்கல, உன் பிள்ளைகளுக்கு கரெக்டான ஆலோசனை, உலகத்தில் இருக்கவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோ இல்லையோ, உன் பிள்ளை உன் கணவன் உன் மனைவிக்கு ஆலோசனை கொடுத்தாகணும். சில பேர் வீட்டில் உட்காந்து வயசானவங்க எனக்கு முட்டி தெரிஞ்சிச்சு நாடகம் பார்த்துன்னு இருப்பாங்க, ஆனால் சர்ச்சைக்கு மட்டும் வர மாட்டாங்க, எனக்காக சுபிச்சுக்கொள்ளு என்ன எடுத்துகிட்டு வாங்க, ஊழியக்காரங்க வந்தால் போதும் அவங்க வீட்டில் போய் நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வரோம், சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. பலவீனம் இருந்தாலும் அவங்களை கூட்டிட்டு வாங்க,
அநேக வியாதியஸ்தர்கள் தேவாலயத்தில் கடந்தார்கள், வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க பலவான்கள் தான் உள்ள உட்காந்துக்கிறாங்க, வியாதியஸ்தர் அவங்க வீட்டில் உட்காந்துருக்கு. அப்ப தேவன் எங்க கிரியை செய்வார்? அவரே உங்க வீட்டுக்கு என்ன பண்ணணும், கால் டாக்ஸி பிடிச்சி, மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி, ரூட்டை கண்டுபிடிச்சி வீட்டில் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போகணும். யாரு தேவனை தேடி வருகிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இந்த வார்த்தை யார் செய்யணும்? தேவனுக்கு பயப்படுறவர்கள். எங்க சபையில் ஒரு சகோதரி ஊழியம் செய்திருந்தாங்க, ரெண்டு பேர் நல்லா வைராக்கியமாக ஊழியம் செஞ்சுருந்தாங்க. அவங்கள பார்த்தா எங்களுக்கே பொறாமையாக இருக்கும், சம்பளம் தான் கொடுத்தா, ஆனால் உண்மையாக நல்லா ஊழியம் செஞ்சு நல்லா பண்ணாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் சரியான வளர்ச்சியே இல்லை. என்னென்னு பார்த்தா கர்த்தருக்கு பயப்படுறது இல்லை. கல்யாணம் பண்ணும்போது லேட் மேரேஜ் இருந்ததுனால ஒரு குடிகாரனை எடுத்துகிட்டு வந்து கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க. இந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, கிறிஸ்துவ முறைப்படி தான் நான் கல்யாணம் பண்ண கத்தர் பொறுத்தனேன். ஆனால் கணவன் ஞானசாரம் எடுக்காமையே குடி பழக்கத்திலே வந்து கல்யாணம்னாலும் குடிச்சிட்டு உட்காந்து கல்யாணம் தாலி கட்டுறது. இப்போ திருமணம் முக்கியமா கேட்டால் எங்கள் அம்மா சொன்னாங்க நான் கல்யாணம் பண்ணேன். சரி ஓகே. குழந்தை இல்லாமல் ரெண்டு வருஷம் இருந்தது, சர்ச்சைகளில் வந்தோம், ஜெபம் பண்ணோம், குழந்தை பிறந்தது, சர்ச்சில் பிரதிஷ்டப்படும், கரெக்டாக இருந்தது. இப்போ அந்த குழந்தைக்கு முடி வளருது, முடி எங்கே வெட்டுறது? ஊழியக்காரம்மா நாகப்பட்டினத்தில் போய் ரெண்டு நாள் தங்கி முடிய வெட்டிட்டு, பாஸ்டர் நாங்கள் சர்ச்சுக்குள்ளே போகல, அங்கே தான், ஏம்மா இங்கெல்லாம் பாபர் ஷாப் தெரியல, இங்கே பண்ணால் தீட்டு பாஸ்டர், அங்கே தான் வெட்டணும், யார் சொல்கிறது? இப்போ அந்த குழந்தைக்கு அடுத்த வாரம் பிறந்தநாள், நீங்கள் தான் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கணும், நான் எதுக்குமா பண்ணணும், போ அங்கே போ, எந்த கோயிலில் பண்ணியோ அந்த கோயிலில் போய் என்ன பண்ணு. இப்போ தேவன் சொல்லுகிற வார்த்தையை செவி கொடுக்கலன்னா உங்கள் வாழ்க்கைக்கு உபத்திரம் ஏற்படும். இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு சொல்லியாச்சு விக்கிரகத்தை வணங்காதீங்கன்னு. நம்ம துணிகரமாக போய் இயேசப்பா ஃபோட்டோ வந்தால் வணங்கிட்டு வருவோம், தொட்டு கும்பிட்டு வருவோம். தேவனுக்கு இப்படி இல்லாத காரியம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், வைராக்கியமாக இருப்போம், சின்ன தப்பு பெரிய ஆசீர்வாதத்தை கெடுத்து போயிடும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு மனம் திரும்ப ஆரம்பித்தா கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கர்த்தர் கூட கொடுப்பேன் என்று. அல்லேலூயா. இந்த மாதம் நீ சும்மா இருந்தால் போதும், எங்கெங்க கர்த்தர் யுத்தம் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல என் தேவன் யுத்தம் பண்ணுகிறவருக்கு கரங்களை தட்டி ராமன் சொல்லுவேன். நீதிமொழியில் 11:30 வாசிப்போம். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன், இந்த ஞானம் என்ன பண்ணுமா? நீதிமான்களுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் யார்? ஆத்துமா. நம்ம தெரிஞ்சது சொத்த ஆத்துமா தான். ஆத்மா என்பது நம்ம விசுவாசிகளை ஒருத்தர் போய் சபைக்கு கொண்டு போகணும், கொண்டு வரணும், இதுதான் உங்க மைண்ட்ல இருக்கும். அது இல்லை, அது பிரதான காரியம், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா உன் கூட இருக்க உறவுகளோடு அன்பு இருக்கணும். முதல் சொந்த சகோதரன் சகோதரி என்ன தீங்கு அவர்கள் செய்தாலும் சரி, நீ இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுமே. நீங்க இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. நீங்க உங்ககிட்ட இருந்தாங்க தீங்கு வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. நீங்க அன்பு மட்டுமே விதிக்கணும். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. உங்களை தேடி யாராவது பேச வர்றாங்க, உன்னை தேடி தஞ்சம் அடைய வர்றாங்கன்னா, உதவி கேட்க வர்றாங்கன்னா, உங்ககிட்ட தஞ்சம் அடைய வர்றாங்கன்னா, அவர்கள் எதிரியா இருந்தாலும் அன்பு காட்டுவது தான் இயேசு சொல்லி கொடுத்துருக்கு. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. அவர்கள் அன்பினால் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்துவ மதம் எப்படி இந்தியாவில் எப்படியோ பயங்கரமாக இருந்த மூட நம்பிக்கை விக்கிரக கோட்டையில் மத்தியில் எப்படி கிறிஸ்துவ மதம் உள்ளே வந்ததுன்னா, கிறிஸ்துவம் வந்து இயேசுன்னு சொல்லி அவங்க பிரதிபலிக்கலை. அவங்க வந்து உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க, ஃபாரினர்ஸ். படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்க அநேக ஸ்கூல் வந்து அப்போ கட்டின மிஷினரி ஸ்கூல். அநாத குழந்தைங்களுக்கு அடைக்கலம் பண்ணாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவம் வரலன்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியாது? பெண்கள் மேலாடையே போய் போட்டிருக்க முடியாது. அதற்கு யுத்தம் பண்ணது நம்ம கிறிஸ்துவர்கள். பெரிய பெரிய மூட நம்பிக்கை இவைகள் எல்லாம் மாற்றினது என்னன்னா, இது இதெல்லாம் இயேசு வெளிப்படுத்திக்கல. ஒருத்தருக்கு நன்மை செய்யும் பொழுது இவர்கள் யார் எனக்கு நன்மை செய்கிறான்னு பார்க்கும்போது அவர்கள் வணங்குற கடவுள் வந்து விசேஷமானவர். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இன்னொருத்தரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்யணும், மற்றவங்களை நேசிக்கணும், அன்பு காட்டணும். இது நமக்குள்ள இருக்கா? கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. மூன்றாவது ஒரு காரியம் பார்ப்போம். நீதிமொழிகள் 24:5-7 படிப்போமா?
5-7 வரையும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாய் இருக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமா இருக்கு. அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எண்ணப்படுவான். விசுவாசிக்கிறான். இந்த ஞானமானது என்ன பண்ணுனா பிசாசோடு யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். எத்தனை பேர் பிசாசோடு யுத்தம் பண்ணுறீங்க? பயந்து ஓடுவீங்க. ஒரு மந்திரவாதியை பார்த்தா போதும், வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், பிசாசு நெருக்கம் வந்தால் உடனே பயம் வந்துடும். பிசாசு விடத்தில் யுத்தம் பண்ணுவதற்கு ஞானம் வேணும். அல்லேலூயா. எந்த நேரத்தில் ஜெபிக்கலாம்? ஒரு பிரச்சனை வந்துட்டால் நம்ம பிசாசுன்னு என்ன பல்லு காட்டினா வராது, உன் மனைவி ரூபத்தில் வரும், பிள்ளை ரூபத்தில் வரும், அக்கம் பக்கத்தில் வரும், கடங்கார் மூலமாக வரும், ஏதோ ஒரு சூழ்நிலை நெருக்க வரும். நம்ம உலகத்தின்படி யோசிச்சோன்னா அது கத்தர் பைத்தியமாக்கி போடுவார். தேவனுக்கு பயந்து என்ன செய்யலாம்? ஐயோ, என் கணவன் குடிச்சிட்டு வர்றான், வேலைக்கு போகலாம், அவன்கிட்ட சண்டை போடுறதை நிறுத்திட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. கணவனுக்கு வேற ஒருத்தர் தொடர்பு இருக்கு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. என்ன நேசிக்க மாட்டேற, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. தானாய் கத்தர் கொண்டு வருவார். இது கத்தர் கொடுக்குற ஞானம். அவன் பேச நீ பேச, ஒன்றுல நாக்க போலீஸ்ல பிடிச்சி கொடுக்க அடிக்க. இன்னைக்கெல்லாம் கணவன் அடிக்கிறத காட்டிலும் மனைவி அடிக்கிறதா ஜாஸ்தியா இருக்கு. என்னன்னு கேட்டா போதையில் அடி வாங்கறதே தெரியாது பாஸ்டர் அவருக்கு. போட்டு விளையாச்சிடுவான், அடுத்த நாள் சொல்லுவார் இங்கெல்லாம் வீங்கி இருக்கு. நான் சொல்லுவேன், நீ எங்கேயோ ஊழ்ந்து அரைச்சி வந்துருப்பேன். ஆனா வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? உன் கணவன் தப்பே செஞ்சாலும் அவனை எதிர்த்து பேசக்கூடாது. தேவனுக்கு பயப்படுறதில்லை என் அன்பு ஜனமே. நீதியாய் வாழும்போது பிசாசை முறியடிக்க முடியும். ஐயோ, உன் பிள்ளைகிட்ட இருந்து பிரச்சனை வரும்போது பிள்ளையன்னு பார்க்காத, பிள்ளைய பிசாசு தோன்றான். உன் நண்பன் உன் உறவினர்கிட்ட பிரச்சனை வருது, வெறுப்பு வருதுன்னா உன் நண்பன் கிட்டது இல்லை, பிசாசு உன் நண்பன் உனக்கு விரோதியாக மாற்றிட்டான். நீ அதை பார்த்தினா உன் நண்பனை மீண்டும் சமாளிச்சிக்க முடியும். அல்லேலூயா. இல்லை உன் உறவுகளை மீண்டும் சமாளிச்சிக்க முடியும். இல்லை நண்பனையும் பிள்ளையும் பிசாசா நீ பார்த்தினா கடைசி வரையும் அவங்களை என்ன பண்ண முடியாது, பிசாசை தான் பார்க்க. உனக்கு சமாதானம் போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, நம்மளுக்கு இருக்க சந்தோஷம் கத்தர் எங்கே வச்சிருக்கேனா, உன்னை சூழ்ந்திருக்க குடும்பத்தில் தான். இன்னைக்கு நம்மளாம் சிரிக்கிறது இல்லைங்க, தனித்தனியாக ஒரு ரூமில் இருக்குது, ரெண்டு ரூமு, ஆளுக்கு ஒன்று ஒன்று மொபைல்லையும் டிவியும் உட்காந்து பார்த்துன்னு இருக்கு கையில் ஒன்று ஒன்று. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்காங்க, அடிச்சுன்னு உடச்சின்னு பேசிக்கிட்டு அந்த வீடே சந்தோஷமாக இருக்கும், இருதயம் தானாக சந்தோஷமாகும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. மூன்றாவது காரியம் சொன்னேன், நான்காவது மூன்றாவது சொல்லியிருக்கேன், பிசாசோடு யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஞானத்தை கொடுப்பார். நான்காவது யாத்ரா 31:5, மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. கர்த்தர் சொல்றார் திட்டங்களை நிறைவேற்ற. ஆமி அன்பு பிரியமான ஜனமே, யார் யாருக்கு சொந்த வீடு இல்லையோ நீ கர்த்தருக்கு பயப்படலன்னு அர்த்தம். நான் பாஸ்டர், எனக்கு வீடு இல்லாததுக்கு கர்த்தருக்கு பயப்படலாம் அர்த்தம். நம்ம திட்டமிட மாட்டோம், எனக்கு வீடு வாங்கணும் திட்டமிட. எந்தெந்த வீடு எந்தெந்த குடும்பம் நான் அடுத்த லெவலுக்கு போகணும் திட்டமிடுது இருக்காது. ஒரு உபத்தர் வரும்போது அடுத்ததை யோசிப்போம். நான் வீடு வாங்கணும்னு சின்ன வீட்டில் இருக்கும்போது வீடு வாங்கணும்னு வருமானம் இல்லாத டைம்லேயே வீடு வாங்கணும்னு யோசிக்கிறது காரணம் என்னன்னா, தேவன் சொல்லியிருக்கா நீ கால்மதிக்கு தேசத்தை நான் கால்மதிக்கு தேசத்தை நான் சத்தமா சொல்லுங்களேன் சொந்தமாக்குவேன்னு. ஆனா நம்ம என்ன, எனக்கு என்ன வருமானம், வாடகை கட்டாமல் எனக்கு என்ன வீடு கிடைக்கும்? யாராவது ஒரு பிள்ளைங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போட்டிருக்குமா? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிருப்பீங்களா? ட்ரை பண்ண மாட்டான். அதெல்லாம் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வசனம் சொல்லுதுங்க, இந்த உலகத்தை நீ சுதந்து கொள்வாய் என்று. ஆனால் நம்ம கேட்குறதில்ல, என்னன்னா பயம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தால் நான் எப்படியா சொந்த வீடு வாங்குவேன், நான் சொந்த காலில் நிற்பேன், நான் கார் வாங்குவேன், ஒரு ஆமென் சொல்லுவேமே. நான் நல்ல மோட்டர் பைக் வாங்குவேன், ஒரு ஆமென் சொல்லுவேமே. நான் நல்ல நாலு பட்ட செயின் வாங்குவேன், ஒரு ஆமென் சொல்லுவேமே. செயின் வாங்குறது வீட்டில் பொருள் சேர்க்கறதெல்லாம் அது தேவன் சொல்கிற திட்டம். நீ வைக்கிறது அடமானம் வைக்கிறது தேவ திட்டம் அல்ல. நீ தேவனுக்கு பயப்படலைன்னு அர்த்தம். அடமானம் வைக்கிறது தேவனுக்கு பயப்படலைன்னு அர்த்தம். தேவனுக்கு பயந்தினா ஒரு பொருளை சேர்க்க தான் செய்வேன். ஏன்னா கர்த்தர் உன்னை ராஜாவோ ராணியாக தான் வைத்திருக்க, ராமன் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்போ எனக்கு வேற எனக்கு கடன் இருக்கு, பிரச்சனை இருக்கு. அப்போ தேவன் சொல்றார் திட்டமிடுவதற்கு ஞானம் வேணும்.
சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அவன் அழகாய் திட்டமிட்டான், ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் அழகாய் திட்டமிட்டான், தன் தேசத்தின் மக்களை திட்டமிட்டு வழி நடத்தினான். சாலமோன் வழி நடத்தும் பொழுது அவனுக்கு ஒரு உபத்திரம் அந்த அளவுக்கு வரல. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறார். இன்றைக்கி ஞானம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு படிப்பு இல்லை பாஸ்டர், எனக்கு பாட தெரியாது, பேச தெரியாது, ஒரு குடும்ப நடத்த தெரியாது, ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறது மட்டும் நீ தெரிய ஆரம்பித்தா போதும், கர்த்தர் ஞானிகளை வெக்கப்படுத்த. அல்லேலூயா. உன்னை எடுத்து பயன்படுத்துவார், விசுவாசிக்கிறாமேன் சொல்லுவேன். ஞானம் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். எப்போ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது எத்தனை பேர் திட்டமிட்டு செய்கிறீங்க, இடுத்தும் கவுத்தும், சண்டை வந்தால் உடனே இருக்கிற குடும்பத்தை கலைச்சிட்டு போயிடுவோம், வேணாம்னு சொல்லிடுவோம், ஒதுங்கி போயிடுவோம், திட்டமிடுவதே இருக்காது. ஆனால் ஒரு குடும்பத்தை கெடுப்பதுக்கு திட்டமிடுவோம், சாப்பிட்றதுக்கு திட்டமிடுவோம். இந்த டைமில் போனால் சாப்பாடு கிடைக்கும், இப்பயே போனால் தாலி கட்டுவாங்க, இப்பயே போனால் பாஸ்டர் பேசுவார், மேரேஜுக்கு போகிறது சாப்பாட்டுக்கு மட்டும் திட்டமிட்டு போவோம். இந்த ரெண்டு கல்யாணம் வந்திருக்கு, எந்த கல்யாணத்தில் மட்டன் பிரியாணி, இது கரெக்டாக போவோம், எந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அம்மா அது நல்லது தான், தப்பு சொல்ல. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, திட்டமிடுகிற திறமை இருக்குது. நான் உங்களை குத்தம் சொல்ல, திறமை இருக்குது. ஏன் இதே திறமை குடும்பம் நடத்த திறமை இருக்காதா, சம்பாதிக்க திறமை இருக்காதா, அந்த தேசத்தை ஏமா உங்கள் தெருவுலேயே நீ தான் ரசிக்கப்பட்டிருக்கேனா, ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, உன் குடும்பம் தான் ரசிக்கப்பட்டிருக்கேனா, எல்லா குடும்பத்தை காட்டிலும் உன் குடும்பம் மேன்மையாக இருக்கும். ராமேன் சொல்லுவோமே. அந்த இடத்த விற்றுட்டு போகிறது இல்லை, அந்த இடத்துல இன்னொரு இடத்த வாங்குவீங்க. எப்போ அவருக்கு பயப்படும் பொழுது, எங்கள் ஊர்லேயே நான் ஒரு ஆள் தான் ரசிக்கப்பட்டிருக்கேன், வருத்தப்படாத, கர்த்தர் ஒன்று தான் எடுத்து பயன்படுத்த போகிறேன். அப்போ உனக்கு திட்டமிடுதல் இல்லை, மற்றதுக்கு நம்ம திட்டமிடுகிறோம். ஒவ்வொரு காரியமும் நீ திட்டமிட்டு செய்யும் பொழுது அவன் பிள்ளைக்கு இந்த மாதிரி செய்யணும். நீங்கள் நடைங்க. சின்ன இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் செஞ்ச காரியம் ஒரு டைரியில் எழுதி வச்சேன். எனக்கு கார் வேணும், செகண்ட் கார், அம்பாஸ்டர் காராவது வேணும், ஒரு ஓலை வீடு வேணும், ஒரு மனைவி வேணும், ரெண்டு பிள்ளைங்க வேணும். இப்படி எழுதி வச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். கர்த்தர் ஒவ்வொன்றாய் அவர் மேலே விசுவாசத்தை வச்சு கர்த்தர் கொடுப்பாருன்னு ஜெபிக்கும் பொழுது ஓலை வீடு கல் வீடாய் கர்த்தர் கொடுத்தார், பழைய காரை கர்த்தர் புதுக்காராய் கர்த்தர் கொடுத்தார், மனைவி நல்ல அழகான மனைவியாக கர்த்தர் கொடுத்தார், பிள்ளைகள் அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். நம்ம ஜெபிப்பதை காட்டில் கர்த்தர் செய்வார். இயேசு கிறிஸ்துக்கு ஒருத்தருக்கு என்ன வேணும் தெரியாதா, ஆனால் ஒரு குருடனை பார்த்துக்க உனக்கு என்ன செய்யணும், ஒரு சகோதரி உனக்கு என்ன செய்யணும், ஒரு எஜமானை பார்த்து கேட்குறவன் நான் உனக்கு என்ன செய்யணும், மறித்த குடும்பத்தில் போய் கேட்க நான் என்ன செய்யணும், வியாதியசன் போய் தேடி போயிட்டு கேட்க நான் என்ன செய்யணும். தேவன் கேட்கறது என்னன்னா, நீ திட்டமிடுகிறாயா? சும்மா ஏதோ ஒரு ஏதோ போவோம் ஏதோ வாழ்றதுன்னு பண்ணீங்கன்னா உன் வாழ்க்கையில் மாறாது. இப்போ அப்படியே கண்களை மூடி திட்டமிடுங்க. நீ திட்டமிடுறதே தேவனுக்கு பயப்படுற காரியம். நான் நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணணும், உனக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், நான் இந்த மாதிரி ஆவணம் ஆண்டுவிறேன், எனக்கு கொடுங்க, வடி செய்யுங்க, கண்ணை மூடுங்க, அப்படி கண்கள் உங்களுக்கு வேண்டியதை ஜெபிக்க போறீங்க. திட்டமிடுங்க. என்ன வேணும்னு கேட்க போறது இல்லை, விண்ணப்பம் கிடையாது, நான் என்ன செய்ய போறேன்றது திட்டமிடுங்க. ரெண்டு வருஷத்துல, அஞ்சு வருஷத்துல, பத்து வருஷத்துல, இந்த வருஷத்துக்குள்ள ஏதாவது திட்டமிடுங்க. கல்யாணம் ஆகாதவங்களும் என் பிள்ளைக்கு இந்த வருஷம் நான் திருமணத்தை நிச்சயமா முடிப்பேன், திட்டமிடுங்க. நான் இப்ப 10,000 சம்பாதி, நான் அடுத்த வருஷம் நான் 20,000 சம்பாதிப்பேன், திட்டமிடுங்க. நான் 20,000 அடுத்த வருஷம் சம்பாதிச்சதான் ஒரு 5 வருஷத்தில் நான் ஒரு 50,000 சம்பாதிக்க முடியும். நான் இந்த அடுத்த வருஷத்தில் வேறு கம்பெனியை மாறுவேன், திட்டமிடுங்க. நான் சின்ன தொழிலாவது வீட்டில் செய்ய போகிறேன், சும்மா வீட்டில் 6 மணி நேரம் சும்மா இருக்கேன், தூங்கி தூங்கி டிவி பார்க்குறேன், அந்த டைம் ஏதோ ஒரு வேலை செஞ்சால் ஒரு 200 ரூபா கிடைக்குமே, திட்டமிடுங்க. ஐயன் வட்டி ஜாஸ்தியாக போகுது, எப்படியாவது இந்த நகையை மூட்டணும், திட்டமிடுங்க. ஞானம் இருக்காது, இதை எப்படி வாங்கணும் பண்ணணும் ஞானம் இருக்காது. ஆனால் நீ தேவனுக்கு பயந்து நீ திட்டமிடும் பொழுது தேவன் அவர் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திட்டமிடுங்க, திட்டமிடுங்க. ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறீங்களா, உன் பிள்ளையை கண்டிக்காமல் இருக்கீங்களா, உன் கணவனை கண்டிக்காமல் இருக்கீங்களா, தவறு செய்கிற நிறைய பேர் குடும்பத்தில் கணவன் குடிப்பதற்கு மனைவியே துணை போவாங்க, அவன் கெஞ்சுவான் ஒரே ஒரு டைம் தான், 1/4 தான், நான் அழகாக சாப்பிட்டு வீட்டில் வந்து படுக்கிறேன், ஐயோ புது படம் நான் வீட்டில் போய் பார்த்துட்டு வரேன், பிள்ளை கேட்கும் இந்த புது ரிலீஸ் நல்லாயிருக்கும், நான் எந்த தொந்தரவு போக மாட்டேன், நீங்கள் வேறு வழியே இல்லைன்னு அனுப்புவேன். அந்த இடத்துல கண்டிஷன் மாறும் பொழுது அவன் பாவத்துக்குள்ளாக மாறுகிறான். திட்டமிடுங்க.
தேவனுக்கு பயந்து எது நடந்தாலும் சரி என் தசம் பாகம் சம் பண்டக சாலைக்கு போயிடும். நான் எட்ட பொருத்தனை தேவனிடத்தில் வந்து சேர்ந்துடணும். கேளுங்க, கண்களை மூடி. நீ தேவனிடத்துல பயப்பட பயப்பட உன் திட்டங்களை நீங்க வேணா எழுதுவீங்க. யாராவதுக்குள்ள அதிக விசுவாசம் இருக்குன்னா இன்னைக்கு டேட் போட்டு உன் திட்டத்தை எழுது. கண்ணாபிடானே போடாத, நான் அடுத்தது அம்பானி ஆகணும்லாம் எழுதாது. உன்னால உனக்கு எது வேணும், எதை செய்யணும் நீ ஆசைப்படுற நீ எழுதி வை. நோட்டு வச்சிருக்கீங்கன்னா எழுதுங்க, மொபைல்ல இருந்ததுன்னா நோட்ஸ்ல எழுதி வைங்க. நீ என்ன எழுதுறியோ ஒரு 5 பாயிண்ட் கூட எழுது, 10 பாயிண்ட் கூட எழுது, ஆனா அதற்கு நீ செயல்பாடா இருக்கணும். வண்டி வாங்க போறன்னா உனக்கு கார் வேணும்னா முதல்ல டிரைவிங் லைசன்ஸுக்கு நீ முயற்சி பண்ணியிருக்கணும். கார் வாங்குறியோ இல்லை, நான் கார் லைசன்ஸை எடுத்து வச்சுட்டேன் பாஸ்டர், இன்னும் அடுத்த வருஷத்துக்குள்ள காரை வாங்கிடுவேன். கத்திட்ட கேளு, நீங்க எனக்கு திட்டமிடு. அநேக திட்டமிடாம குடும்பம் நடத்துறாங்க. இன்னைக்கு எவ்வளவு சம்பளம் வருது என்ன செலவு தெரியல, இஷ்டத்துக்கு கடன் வாங்குறது, கடைசியில் அந்த மாசத்துல குடும்பம் நடத்த முடியாம வாங்கின வீட்டையே வித்துட்டு போயிடுவாங்க. ஒரு வீட்டை வாங்கும் பொழுது இது ரொம்ப திட்டமிட்டு வாங்கணும். எங்கேருந்து கடன் வரும், இது எப்படி அடைப்பேன், ஒண்ணுமே தெரியாம வாங்கி அநேக வீட்டை வித்துட்டு போனவங்க நிறைய உண்டு. நிறைய ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க 99% சேர்த்து வைக்கிறது இல்லை. டிப்ரெஷன் காரணம் திட்டமிடுவது இல்லை. உலகத்துல எல்லா வீட்டை வாங்குறாங்க, எல்லா கார் வாங்குறாங்க, மொபைல் வாங்குறாங்க, யூஸ் பண்ணவே தெரியாது, ஆனா ஐபோனை வாங்கி கையில வச்சிருக்கு. தேவனிடத்துல திட்டமிடாம உனக்கு பிரயோஜனமற்ற காரியம் எதுவும் கையில இருக்கக்கூடாது. கண்களை மூடி கேளுங்க, நான் படிச்சு இந்த வாகனம், நான் கலெக்டரா மாறணும், எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் டாக்டரா மாறுவேன், நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இதுதான் எனக்கு திட்டமிடுது. கண்களை மூடி.